மறைந்த பிரிட்டன் ராணி இரண்டாவது எலிசபத்தின் உடல் பாரம்பரிய முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது பிரிட்டன் ராணியாக எழுபது ஆண்டுகளாக பதவி வகித்து வந்த இரண்டாவது எலிசபெத் கடந்த எட்டாம் தேதி ஸ்காட்லாந்தில் உடல்நலக் குறைவால் காலமானார் அவரது உடல் ஸ்காட்லாந்து மக்களின் அஞ்சலிக்கு பிறகு லண்டன் கொண்டுவரப்பட்டு வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் உலக தலைவர்கள் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து நேற்று இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் தொடங்கிய இறுதி ஊர்வலத்தில் மன்னர் மூன்றாம் சார்லஸும் அவரை தொடர்ந்து அரச குடும்பத்தினரும் ராணியின் உடலை தாங்கிய பெட்டியை பின்தொடர்ந்து சென்றனர் ராணியின் உடல் மேல் அவரது கிரீடம் மற்றும் செங்கோல் வைக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது ஊர்வலத்தில் மன்னர் மூன்றாம் சார்லஸ் மற்றும் அவரது மகன்கள் இளவரசர் வில்லியம் ஹாரி ராணியின் உடலை பின்தொடர்ந்து சென்றனர் ராணுவ வீரர்கள் புடைசூழ ராணியின் உடல் அடங்கிய பெட்டி ஆயுதங்கள் தாங்கிச் செல்லும் வாகனத்தில் லண்டன் வீதிகளில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து செயின்ட் ஜார்ஜ் தேவாலயம் அமைந்துள்ள வளாகத்தில் அவரது கணவர் மன்னர் பிலிப் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அருகே ராணி எலிசபெத்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட ஏராளமான சர்வதேச தலைவர்கள் பங்கேற்றனர்